ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி முப்பத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தனுசு ராசிக்கு பிற்பகலில் இருந்து சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் புதன் தனுசில் கேது குரு சனி பிரதோஷம் என்பதால் சிவபெருமான் வழிபாடு செய்வதும் பிரதோஷ காலத்தில் நந்தியின் அபிஷேகம் செய்யும் பொழுது மனசார பூஜித்து நந்தியம்பெருமான் அருளை பெறுவதும் சாலச்சிறந்தது இன்றைய கிரக நிலைகள் மற்றும் பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள் வாத திறமையால் லாபம் கிடைக்கும் பொருட்சேர்க்கை உண்டாகும் புதிய சிந்தனைகள் தோன்றும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் கிடைக்கின்ற ஒரு நாள் எப்பயுமே இவர்களுக்கு பூமி சம்பந்தமான விஷயங்களில் அந்த தொழில் செஞ்சால் வெற்றி அடைவீர்கள் சார் நான் அதில் தான் இருக்கிறேன் ஆனால் ஜெயிக்க முடியல அப்படின்னும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்வதும் அவரை வணங்குவதும் உங்களுக்கு சால சிறந்தது அவர் உங்களுக்கை வழி நடத்துவார் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அவர் அழைத்து செல்வார் மேஷராசிக்காரர்களை அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் ரிஷபராசி என்பர்கள் பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகுகின்ற நாள் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மனதில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பூர்வீக சொத்துகளால் நன்மை உண்டாகும் சக ஊழியர்களிடம் உங்களின் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த கல்யாணம் ஆகாமல் இருப்பவங்க சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டேன் திருவரங்கம் போயிட்டு வந்துட்டேன் ஆண்டாள் தேவியை பார்த்துட்டேன் திருப்பதியும் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன் என்ன பண்ணால் எனக்கு பித்தம் திளையும் என்று நினைக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் திருமணமாக வேண்டும் பிரச்சனை ஒழிய வேண்டும்னா அவர்கள் ஒரு முறை சதுரகிரி சென்று வருவது பௌர்ணமி அன்று சதுரகிரி சென்று மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது சால சிறந்தது திசை தெற்கு எண் நான்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மிதுனராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமான புதிய முடிவுகளை எடுப்பதில் கவனத்துடன் இருக்க வேண்டும் சுய தொழில் புரிபவர்கள் தொழிலில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள் எதிர்பாலின மக்களிடம் கவனம் தேவை வழக்கு விவகாரங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இந்த மிதனராசியில் பிறந்தவங்க எப்பயுமே வந்து பெரிய அறிவாளின்னு தன்னை நினச்சிகிட்டு இருப்பாங்க தேவையற்ற பிரச்சனைகளை தன்னைத்தானே இழுத்து கொள்வார்கள் இவர்கள் ஏதாவது ஒரு அசப்ஷன் பண்ணிப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணாமல் உலகத்தோடு ஒத்து வாழ்வது உங்களுக்கு உத்தமம் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஆறு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யுக்திகளை கையாண்டால் வெற்றி பெறுவீர்கள் கடகராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் உறவினர்களிடையே உறவு நிலை மேம்படும் ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில் எண்ணிய பலன்கள் உண்டாகும் சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பொருள் லாபம் கிடைக்கும் அரசாங்க பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் கற்ற கலைகளால் எதிர்பார்க்காத லாபம் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் ஸ்ரீராமஜயம் எழுதுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது ராமர் உங்களை அடுத்து கட்டம் கொண்டு போவார் சிம்மராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான சூழல் உண்டாகும் உறவினர்களின் மத்தியில் மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பாக சில செலவுகள் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் ஒன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்குகின்ற நாள் சிம்மராசி அன்பர்கள் கலியுக தெய்வமாக இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனை தரிசனம் செய்வதும் பூஜிப்பதும் உங்களை அடுத்த கட்டம் அவர் உங்களை கொண்டு செல்வார் கன்னியாராசி அன்பர்கள் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கோப்புகளை கையாள்வதில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ஒரு ஒவ்வொரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்க சார் நம்ம சொல்கிறதுன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் உங்களுக்கு பொருந்தும் அதாவது தனித்தனி ஜாதகத்தை பார்த்து எந்த கிரக சேர்க்கை எந்த லக்னம் எந்த ராசி அந்த ராசியில் எந்த அதிச்சாரத்தில் கிரகம் இருக்குது எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்து தான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும் இது பத்து கோடி பேரில் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நம்ம சொல்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த தெய்வ வழிபாடு சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் ஆகையால் கவலை தேவையில்லை கன்னியாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு வாய்ப்புகள் உண்டாகின்ற ஒரு நாள் துளாராசி அன்பர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு காலதாமதமாக கிடைக்கும் எந்த ஒரு செயல்களிலும் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது சால சிறந்தது விளையாட்டு வீரர்கள் பயிற்சியின் போது கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு எப்பயுமே இந்த மேரேஜ் லைஃப் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சரியாக இருக்காது சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஊவரியில் இருக்கிற ஸ்ரீ சுயம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணுறதும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறதும் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் கால்நடைகளின் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் தனுசு ராசி அன்பர்கள் செப்டம்பர் ஃபஸ்ட்லேருந்து நல்லா இருப்பாங்கன்னு இருக்கேன் இந்த லாக்டவுன் இப்போ முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் சென்று வருவதும் முருகப்பெருமானை தரிசிப்பதும் உபரியில் இருக்கின்ற சுயம்புலிங்கேஸ்வர சாமியை தரிசிப்பதும் திருச்சி சமயபுரத்தில் இருக்கின்ற மாரியம்மனை தரிசிப்பதும் உங்களை அடுத்த கட்டம் அவள் கொண்டு செல்வாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மகர ராசி அன்பர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தைரியத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு கீர்த்தி பெருமை அடைவீர்கள் பண வரவு அதிகரிக்கும் ஜுவல்ஸ் வாங்குகிறா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் உண்டாகும் பயணங்களின் மூலம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் புதிய நபர்களின் அறிமுகத்தினால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சகோதரர்களின் மூலம் சுப விரயங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்பயுமே இந்த ஹார்ட்டு ப்ராப்ளம் வரும் அதனால் ஒன்றும் பயப்படலாம் வேணாம் இந்த ஹார்ட்டு ப்ராப்ளத்தை எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு தேர்ஸ்டே தேர்ஸ்டே முடிஞ்சவங்க திருவண்ணாமலை போய் அந்த மலையை சுற்றி வரணும்னு அவசியம் இல்லை ஓரமாக எங்கேனா அழகாக உட்காந்துக்கிட்டு குபேரலிங்கத்தாண்ட உட்காந்துட்டு அந்த மலையை ஒரு த்ரீ ஹவர்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலே போதும் சித்தர்கள்லாம் க்ராஸ் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு அந்த ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்காது பேசிக்காக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது போயிட்டு வந்தால் இருக்காது அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் மீனராசி அன்பர்கள் கல்வி சம்பந்தமான பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் தெய்வ சிந்தனைகள் மேலோங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் அதனால் நீங்கள் பேசும்போது கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பேறு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் இருக்காது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பேரு தள்ளிப் போகிற சூழ்நிலை இருக்குமேயானால் அவர்கள் திருவெண்காட்டில் இருக்கின்ற ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை மனசார பூஜிப்பதும் தரிசனம் செய்வதும் அவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் வணக்கம்